உப்பு தண்ணில போட்ட மலைநெல்லிக்காய கேரளால பெரும்பாலுமான இடத்துல பார்க்க முடியும். இத ரொம்ப சுலபமா நம்ம வீட்டிலேயே இதை செய்ய முடியும். உப்பு தண்ணில போட்ட நெல்லிக்காய் செய்யறதுக்காக 1 கிலோ மலைநெல்லிக்காயை எடுத்துக்கிட்டோம். இப்ப நம்ம எடுத்துக்கிட்ட இந்த மலைநெல்லிக்காவை உப்பு போட்டு சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம். இந்த மலைநெல்லிக்காவை இப்ப நம்ம சுடுதண்ணில போட்டு எடுத்துக்க போறோம். நெல்லிக்காவுக்கு காரம் சேர்க்க பச்சை மிளகாயும் தேவை. அதை செடியிலிருந்து பறிச்சு எடுத்துக்க போறோம். நம்ம சுடுதண்ணில போட்ட நெல்லிக்காய் கொஞ்சம் நிறமாறினதும் உடனே எடுத்துடணும். சரியா இந்த நிறத்துக்கு வந்ததும் நெல்லிக்காயை எடுத்துடலாம். ஒரு கண்ணாடி பாட்டில்ல கையளவு கல்லுப்பை போட்டுக்கலாம். இப்ப நெல்லிக்காய் நல்லா ஆறினதும் அதையும் பாட்டில்ல போட்டுக்கலாம். நமக்கு 7 to 10 பச்சை மிளகாய் போதுமானது. இப்ப நெல்லிக்காய் முழுகிற அளவு தண்ணியை ஊத்தி உப்போட நெல்லிக்காய் நல்ல கலங்கற அளவுக்கு நல்ல குலுக்கி விட்டுறலாம். இப்படி உப்பு தண்ணில போட்டு நெல்லிக்காய பல மாசத்துக்கு பதப்படுத்தி வைக்க முடியும். இந்த நெல்லிக்காய் உப்போட ஊறின பிறகு சாப்பிட்டா அவ்வளவு அருமையா இருக்கும்.